ரெடி. வயசுலேருந்து 80 வயசுக்காரங்களெலாம் இதை உபயோகிக்கணுமா? உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு உபயோகிக்கணுமா வேணாமா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ பெரும்பாலானோர் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆனால் 60 வயசுலேருந்து 80 வயசுக்காரங்களுக்கு இதை எதையுமே உபயோகிக்கவே தெரியல. சின்ன வயசு பசங்க தொட்ட உடனே ஆப் எல்லாத்தையும் விரித்து அழகழகாக விதவிதமாக தெரிஞ்சுக்கிறாங்க விஷயங்களை. ஆனால் 60 வயசுலேருந்து 80 வயசுக்காரங்களுக்கு ஃபோன் மட்டும் வச்சுருந்துருக்கோம், ஆப் எதுவுமே யூஸே பண்ண முடியல. அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் பேசிக் விஷயங்களாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அது எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்ங்க. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்துட்டு சாம்சங் S4. ஸோ இந்த விஷயங்களை இந்த S4 சாம்சங்கிறதுக்கு மட்டும்தான் உபயோகிக்கணும். இப்போ இந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு ஆன் பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணன்னா ஆன் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறது வால்யூம் பட்டன், மேல் பக்கத்தில் அமுக்கினா ஃபஸ்ட்டு இது ஸ்வைப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஸ்வைப் பண்ணனா ஆன் ஆகிடும். இந்த பக்கத்தில் இருக்கிற பட்டனை அமுத்தினா ஒரு வால்யூம் வருது. அதை நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம், அல்லாமல் பெருசு பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்துட்டு இதில் நிறைய ஐகான்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு ஃபோன் ரிசீவர் மாதிரி ஒரு ஐகான் இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் ரிசீவர் அதில் தான் நம்ம வந்துட்டு ஃபோன் கால்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு மனுஷனோட படம் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து கான்டாக்ட்ஸ், நம்மளுடைய கான்டாக்ட்ஸு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது. இது வந்து மெசேஜிங். மெசேஜிங் அப்படின்றதுல வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம இப்போ நம்ம முக்கியமான விஷயங்கள் எதுனாக்கா, இந்த ஃபோன் படம் போட்டிருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபோன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை டச் பண்ணாலே போகிறோம், ஃபோன் நம்பர் வந்துடுறது. இந்த ஃபோன் நம்பரை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா என்னென்ன நம்பர்னு ப்ரெஸ் பண்ணோம்னா போகிறோம். நம்ம பழைய கால ஃபோனில் வந்துட்டு இந்த இடத்துலலாம் பட்டன்கள் இருந்திருக்கும், அதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ரீன்லேயே பட்டன்களும் வரும், அதே இடத்துலையே மெசேஜும் பண்ணிக்கலாம். எல்லா விதமான உபயோகத்துக்குமே இது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனே நம்ம உபயோகிச்சுக்கலாம். ஒரு ஒரு வித்திய இதுக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு நம்மளுக்கு இந்த நம்பர் வேணும், 9804554260. இதை டைப் பண்ணின உடனே இதை ப்ரெஸ் பண்ணனா இதில் கால் போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணி கால் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆட்களுடைய மெசேஜ் நம்பர்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கான்டாக்ட்ஸ் பட்டனை வந்து டச் பண்ணனா நிறைய பேர் கான்டாக்ட்ஸ் நம்பர்லாம் விரியும். இதில் யார் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஏபிசிடி இங்கே வரிசையாக இருக்குது. அவருடைய பேர் எந்த ஆல்பபெட்டில் ஆரம்பிக்கிறதோ அந்த ஆல்பபெட்டை டச் பண்ணனாக்கா இதில் அந்த பேர் வந்துடும். ஆர் அதர்வைஸ் இந்த சர்ச்னு இருக்குது ஒரு பட்டன், இந்த பட்டனை டச் பண்ண உடனே இந்த மாதிரி எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சிடும். அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வேளை கிரிஜா அப்படின்னு ஒருத்தவங்க உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிடணும்னா GIRIJA கிரிஜா அப்படின்னு போட்டிங்களானா இதை சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு இங்கே ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, அதை பண்ணிங்களானா கிரிஜான்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்களானா அது உங்களுக்கு இந்த இடத்துல நம்பரில் டிஸ்பிளே ஆகிடும். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, இது வந்துட்டு பழைய ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு உண்டான பட்டன்.